சமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜென்மஸ்தேம विनतविवितभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमये यदुक्तयस्त्रयी कण्ठे यान्तिमङ्गलसूत्रताम् எம்பெருமானாருடைய பிரதான சிஷியரான கூரத்தாழ்வான் எம்பெருமானாருடைய அருளாலே தாம் அறிந்து கொண்ட அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம் எல்லோரும் அறியும்படியாக பல பல ஸ்தோத்திரங்களாக ஆக்கி அருளி செய்திருக்கிறார் அப்படி அருளி செய்த ஸ்தோத்திரங்களுக்குள்ளே முதல் ஸ்தோத்திரமான சிறிவை குண்டஸ்தவம் அதிலே முதலிலே வேதங்களுடைய பிராமான்யத்தை தெரிவித்து அப்படிப்பட்ட வேதங்களாலேயே பரம்பொருள் என்று நிலைநாட்டப்பட்டவன் என்று எம்பெருமானுடைய பெருமை ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமையை தெரிவித்து அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் என்ன அவனுடைய வைபவங்கள் என்ன அவனுடைய பிராட்டிமார்களுடைய பெருமை என்ன இவற்றையெல்லாமும் தெரிவித்து அந்த எம்பெருமானை தாம் பரமபதத்திலே போய் அடைந்து சேவிக்க வேணும் என்கிற தம்முடைய பாரிப்பையும் பல பல ஸ்லோகங்களாலே வெளியிட்டார் ஆனால் அதற்கு பிறகு கடைசியிலே என்ன தெரிவிக்கிறார் இப்படியெல்லாம் பாரிப்பதற்கு கூட எனக்கு யோக்கியத்தை இல்லையே நான் மகா நீச்சனாயிற்றே எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று தம்முடைய அந்த நைச்சியம் இதைத்தான் நான் ஏற்கனவே தெரிவித்தேன் ஊறத்தாழ்வானுக்கு இப்படிப்பட்ட தாழ்வுகள் கிடையாது ஆனாலும் அவர் அருளி செய்து கொள்ளுகிறார் என்றால் இந்த ஸ்தோத்திரத்தை நாம் விண்ணப்பிக்கிற பொழுது நமக்கு இந்த தாழ்வுகளெல்லாம் உண்டா உண்டல்லவா ஆயினாலே நமக்கு பொருத்தமாயிருப்பதற்காகத்தான் அவர் அனுசந்தித்தாரே தவிர இப்படியெல்லாம் அவர் அருளி செய்தாரே தவிர உண்மையிலே அவருக்கு இந்த தாழ்வுகள் கிடையாது என்பது நாம் நன்றாக நெஞ்சிலே கொள்ள வேண்டும் அப்படி சொல்லுகிற பொழுது எனக்கு என்ன தகுதி ஆ ஹதோஸ்மி கிள என்ன சொல்கிறார் கலோஸ்மி நான் ஹதகோஸ்மி என்று நான் இறந்துபட்டவனுக்கு சமானம் நான் கலன் என்னால் துஷ்டன் என்னெல்லாம் தம்மை கீழே சொல்லிக்கொண்டவர் இப்பொழுது எண்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தாலே என்ன தெரிவிக்கிறார் நீ கட்டாட்சிக்கவில்லை என்னால் எம்பெருமானே நான் ஒரு பொருளே அல்ல என்ற அர்த்தத்தை தெரிவிக்கிறார் நான் இப்படி சம்சாரத்திலே நீ ஏற்கனவே தானே இப்படிப்பட்ட சம்சார படுகொழியிலே வந்து விழுந்து கிடக்கிறேன் நீ கட்டாட்சிக்கவில்லை என்றால் எனக்கு என்ன இருக்கிறது என்று அதை தெரிவிக்கிறார் భవదీయ ఎన్నావామవదీయకటాక్షలక్ష్యం సంసారకర్ద పరివర్తం అతో అగమామా ఆఘాంసి ఏ ఖలు సహస్రమజ్రమే జన్మస్వతన్మహి కథంత ఇ అనుకంప్యా శ్లోకే ఎన్న అభవామ భవదీయకటాక్షలక్ష్యం భవదీయకటాక్షలక్ష్యం ப உன்னுடைய கட்டாட்ச லட்சியம் என்னால் என்ன அர்த்தம் உன்னுடைய திருக்கண் நோக்கத்திற்கு நான் இலக்காகாமல் போய்விட்டேன் அதாவது ஒரு சிசு பிறக்கிற பொழுதே ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஷேத் மதுசூதனஹா என்று பிறக்கின்ற பொழுதே எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்தால் அவன் மிக உயர்ந்தவனாயிருப்பான் நல்ல ஞானம் படைத்தவனாயிருப்பான் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ஆனால் அப்படிப்பட்ட கட்டாட்சம் எனக்கு இல்லை போலும் அதனால் என்ன பகவதீய கட்டாட்ச லட்சம் எது ந அபவாமா நான் பெறாமல் போனபடியினாலே என்ன ஆகிவிட்டது சம்சார கர்த்த பரிவர்த்தம் இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய படுகொழி அதில் போய் நான் சுழன்று அதாவது உழன்று கொண்டிருக்கும்படியான நிலையை அகமாமா நான் அடைந்து விட்டேன் உன்னுடைய கட்டாட்சம் இல்லாதபடியினால தான் இப்பொழுது நான் சம்சாரத்தில் விழுந்து கிடக்கிறேன் என்கிறார் ஆனால் விழுந்த சம்சாரத்திலையும் நான் சிறிதாவது நல்லவனாயிருந்தேனா என்று கேட்டால் நான் என்ன பண்ணினேன் சகஸ்ரம் அஜஸ்ரமேவம் ஆகாம்சி ஏக்கலு மேலும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் சஹஸ்ரம் அஜஸ்ரம் ஏவம் என்று சகஸ்ரம் அஜஸ்ரம் என்னால் எண்ணிக்கையில் இல்லாத ஆயிரக்கணக்கான ஆகாம்சி பாப்பங்களையெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான ஜன்மசு அதன்மஹி இத்தனை ஜென்மங்களிலே நான் பண்ணியிருக்கிறேன் அதாவது உன்னுடைய கட்டாட்சம் இல்லாதபடியினாலே சம்சாரத்திலே விழுந்தேன் விழுந்த சம்சாரத்திலேயும் ஆயிரக்கணக்கான பிறவிகளை எடுத்து ஆயிரக்கணக்கான பாபங்களை பண்ணி இப்படி நான் நீச்சனாய் போயிருக்கிறேன் அப்படி இருக்கிற பொழுது கதம் தே இமே அணுகம்பியாக உன்னுடைய அனுகம்பா கிருபைக்கு நான் எப்படி இலக்காக முடியும் நான் பாபம் பண்ணாதவனாயிருந்தால் நீ என்னை கட்டாட்சி திருப்பாயோ என்னமோ ஆனால் இவ்வளவு பாபங்களை நான் பண்ணியிருக்கிற பொழுது நான் எப்படி உன்னுடைய கட்டாட்சத்திற்கு இலக்காக முடியும் என்பது எனக்கு புரியவில்லை என்று இப்படி தம்முடைய தாழ்வை சொல்லிக்கொண்டவர் இன்னும் அடுத்த ஸ்லோகத்திலேயும் இதே போன்ற கருத்தை வேறொரு விதமாக தெரிவிக்கிறார் சத்கர்மனை வக கிஞ்சன சஞ்சினோமி வித்ப்பவத்தியரஹிதா அனச்ச வித்திய தேம் கிஞ்சத் தொதஞ்சித பதாம்புஜபக்திஹீனா பாத்திரம் பமி பகவன் பவத்தோதயாஹா ஆழவந்தார் தம்முடைய ஸ்தோத்திரத்திலே அதாவது இன்னும் போனால் ஆழ்வார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலே என்ன சொல்லுகிறார்கள் எங்களுக்கு கர்மயோகமோ ஞானயோகமோ பக்தி யோகமோ கிடையாது இருந்தாலும் உன்னுடைய கட்டாட்சத்தாலே தான் அவை எங்களுக்கு விளைய வேணும் அப்படி இருக்க வேணும் என்னாலும் அவையும் உன்னுடைய கட்டாட்சத்தாலே தான் விளைய வேணும் என்று சொல்லுகிறார்கள் நம்மாழ்வார் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் உன்னை விட்டு ஒன்றும் ஆத்த கிர்கென்னிலேன் என் அவரருள் செய்தார் தொண்டடிப்புடி ஆழ்வார் குளித்து மூன்று அனலையோம்பும் குறிக்கோள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் என்கனில்லை நின்கனும் பத்தனல்லேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அளித்தனுக்கு அருள் செய் கண்டாய் என்று அவனுடைய அருளையே வேண்டுகிறார் இதையெல்லாம் அடியொற்றி அப்படியே ஆள வந்தார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே அருளை செய்கின்ற பொழுது அவரும் கூட என்ன சொன்னார் நதர்மனிஷ்டோஸ்மி கர்மயோகத்தில் எனக்கு அதாவது எதுவும் இல்லை நச்ச ஆத்மவேதி எனக்கு ஞானயோகமும் இல்லை அதுக்கு மேலே நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் தொச்சரணாரவிந்தே பக்தி யோகமும் என்னிடத்தில் இல்லை ஆனாலும் நான் உன்னுடைய திருவடிகளை சரணம் போகுகிறேன் எனக்கு நீ அருள் செய்ய வேணும் என்று ஆள வந்தார் எம்பெருமானார் எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டார் அதே போல இங்கே கூறத்தாழ்வானும் தமக்கு அந்த கர்மஜான பக்திகள் எல்லாம் இல்லை என்பதை மிக அழகாக இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார் சத்கர்ம நைவக்கில கிஞ்சன சஞ்சினோமி சத்கர்ம மாத்திர நான் நிறைய செய்து நான் கிஞ்சன நைவகீல சஞ்சினோமி அவற்றையெல்லாம் நான் சேர்த்து கொள்ளவே இல்லை என்றார் அதற்கு மேல சரி அப்ப என்னிடத்துல கர்மயோகம் இல்லை என்று தெரிவித்து விட்டார் சரி வித்யாபி அவத்தியரகிதா ரகிதா ந வித்தியமே என்னிடத்திலே அவத்தியரகிதா வித்யா குற்றம் இல்லாத வித்யா வித்யா என்னால் ஞானம் அதுவும் ந வித்யத்தேமே அதுவும் கூட என்னிடத்திலே இல்லை என்னால் எனக்கு ஞான யோகமும் இல்லை கர்மயோகமும் இல்லை ஞான யோகமும் இல்லை என்று அதையும் தெரிவித்தார் சரி கர்மஜானங்கள் இல்லாட்டா போகட்டும் என்னிடத்தில் பக்தியாவது உமக்கு உண்டா என்று எம்பெருமான் காட்டால் பதில் சொல்லணுமே என்ன சொல்லுகிறார் கிஞ்ச அதற்கு மேலும் அஞ்சித பதாம்புஜ பக்திஹீனகா வணங்கத்தக்க உன்னுடைய திருவடி அஞ்சித பதாம்புஜம் என்னால் போற்றத்தக்க உன்னுடைய திருவடிகளிலே பக்திஹீனா பக்தியும் எனக்கு இல்லை ஆக பக்தி யோகமும் இல்லை எதுவுமே இல்லை என்னிடத்தில் நீ சாஸ்திரங்களிலே என்ன சாதனங்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கிறாயோ அந்த சாதனங்கள் எதுவுமே என்னிடத்திலே இல்லை என்று சொன்னார் எதுவுமே இல்லை என்னால் அப்போ என்னதான் வேணும் என்னதான் பண்ணுறது என்று கேட்டால் உடனே சொல்கிறார் பாத்திரம் பவாமி பகவன் பவதோ தயாயாக பவத்தோ தயாயா உன்னுடைய தயைக்கு நான் பாத்திரபூத்தனாக ஆகியிருக்கிறேன் ஏன்னா எதுவும் இல்லாதவன் தானே தயைக்கு பாத்திரபூத்தனாக ஆக முடியும் நீங்களே நினைத்து பாருங்கள் எல்லாம் இருக்கிறவனுக்கு ஒருத்தன் கொண்டு போய் தானம் கொடுப்பனோ ஒன்றுமே இல்லை என்று வறியவனாய் இருக்கிறவனுக்குத்தான் மற்றவர்கள் தானம் செய்கிறார்கள் என்னிடத்தில் எதுவுமே இல்லை எனக்கு உண்ண உணவில்லை இருப்பதற்கு இருப்பிடம் இல்லை எனக்கு உடித்து கொள்ள வஸ்திரமும் இல்லை இதெல்லாம் நீ தான் கொடுத்தால் உண்டுன்னு எவன் இறந்து கேட்கிறானோ அவனுக்குத்தான் மற்றவர்கள் கொடுக்கிறார்கள் ஆக ஒருத்தன் கொடுக்க வேண்டும் என்றால் அதை பெற்றுக்கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் ஒன்றுமில்லாதவனாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த தகுதி எனக்கு இருக்கிறது என்ன காரணம் உன்னுடைய அதாவது உன்னுடைய தயைக்கு பாத்திரபூத்தன ஆவதற்கு வேண்டிய தகுதி என்னிடத்தில் இருக்கிறது என்ன தகுதி ஒன்றுமில்லாமை என்னிடத்துல கர்ம யோகமும் இல்லை ஞான யோகத்தையும் நான் பண்ணவில்லை உன்னிடத்தில் பக்தியும் இல்லை நான் நற்காரியங்களை செய்து புண்ணியங்களையும் சேர்த்து கொள்ளவில்லை என்று எதுவும் இல்லாதபடியினாலே நான் என்ன பாத்திரம் பவாமி பவாமி நான் சத்பாத்திரமாக ஆகிவிட்டேன் தகுதியான பாத்திரமாக ஆகிவிட்டேன் எப்படி என்னால் பவதோ தயாயாக உம்முடைய தயைக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானை பார்த்து அப்படி தனக்கு ஒன்றுமில்லை என்பதை ஒரு விதமாக மிகவும் சமத் இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார் அடுத்த ஸ்லோகம் எண்பத்து ஒன்பதாவது பாப்பாஹம் அல்பமுருவா தானன்னா பரா யோ அகர்ஷமேனம் அகதிம் கிருபயா க்ஷமஸ்வா எல்லா பாபங்களையும் நான் பண்ணி இருக்கிறேன் அதைத்தான் சொல்லுகிறார் ஆரம்பிக்கச்சியே என்ன சொல்றார் கிம் பூயசா பிரலபித்தேனா மறுபடியும் மறுபடியும் நான் இதை சொல்லுவதுனாலே என்ன பிரயோஜனம் என் எவ்வளவு சொல்லி என்ன பயன் நான் பாபி அவ்வளவுதான் எத்தனை வார்த்தை சொன்னாலும் நான் பாபி என்பதுதான் தேருமே தவிர அதை தவிர வேறு ஒன்றும் தேராது சொல்லுகிறார் பூயசா பிரலபித்தேன கிம் மீண்டும் மீண்டும் சொல்வதனாலே என்ன பயன் என்று சொல்லுகிறார் என்ன காரணம் என்னால் எதேவ கிஞ்சித்து பாபாஹ்வம் எதெல்லாம் பாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அல்பம் வா உரு வா என்கிறார் அல்பம் என்னால் மிகவும் சிறிய பாபம் உரு என்னால் மிக மிக பெரிய பாபம் பாபங்களிலே சிறிய பாபமோ பெரிய பாபமோ ஒன்று தப்பாமல் தத் அசேகம் நான் ஒன்று தப்பாமல் எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன் என்கிறேன் நான் அதாவது என்னால் செய்யப்படாத பாபமே கிடையாது தது அசேஷம் ஏஷகா அதுவும் ஜானன் வா அஜானன் வா என்று நாம் கொள்ளவும் ஜானன் தெரிந்தும் செய்திருக்கிறேன் தெரியாமலும் செய்திருக்கிறேன் பாபங்களை கூட ஏதோ தெரியாமல் செய்து விட்டான் என்றால் விட்டு விடலாம் என்று பார்த்தால் தெரிந்தும் கூட இப்படிப்பட்ட பாபங்களை நான் செய்திருக்கிறேன் அதுவும் ஒரு முறை இரண்டு முறை அல்ல சத சகசிர பரார்த்த கிருத்வா சத என்னால் நூறு சகசிர என்னால் ஆயிரம் ஆக நூற்றுக்கணக்கான தடவை ஆயிரக்கணக்கான தடவை இல்லை இல்லை பரார்த்தம் என்னால் எண்ணிக்கையில் இல்லாத அளவு நான் அத்தனை பாபங்களையும் யகா அகார்ஷம் இப்படிப்பட்ட பாபங்களை செய்திருக்கிற எவனொருவனான நான் யாரு நான் ஏனம் அகதிம் இப்படிப்பட்டவனாய் வேறு கதியற்றவனாய் இருக்கிற என்னை கிருப்பையா க்ஷமஸ்வ உன்னுடைய கிருப்பையாலேதான் பொறுத்தருள வேணுமே தவிர நான் பண்ணியிருக்கிற பாபங்களை நான் அனுபவித்து விட்டுத்தான் வரவேணும் என்று சொன்னால் அதற்கு வழியே கிடையாது ஏனென்றால் அந்த பாபங்கள் அவ்வளவு அதிகம் நான் நூற்று கணக்கான பாபங்களை ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இல்லாத பாபங்களை எண்ணற்ற பிறவிகள் பிறந்து அது சிறியதோ பெரியதோ எத்தனை பாபங்கள் உண்டோ அத்தனை பாபங்களையும் பண்ணியிருக்கிறேன் அவை அனைத்தும் தொலைய வேணுமென்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு என்ன ஒரே வழி கிருபையா க்ஷமாஸ்வா நீ கிருபையோடு பொறுத்தேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் அத்தனை பாபங்களும் போகும் அதை தவிர வேறு இல்லை என்று இந்த ஸ்லோகத்திலே கூறத்தாழ்வான் நமக்காக இப்படி அருளி செய்து கொள்கிறார் நாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் கோரத்தாழ்வான் அருளி செய்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினி ஸ்ரீநிவாசாய மங்களம்